Good morning. Welcome to Market Today by ECTRA TR. Arulrajhan. Today is 16th September 2022. So, pre-market news and enter the pick up. We will see how we can do this. We will see how we நேத்திக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தையானது ஒரு வலுவான இறக்கத்தில் முடிஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். டவு ஜோன்ஸ் 0.56%, எஸ்என்பி 500 1.13%, நாஸ்டாக் இன்னும் அதிகமாக இறங்கி 1.43%. இதை ஒட்டி நம்முடைய ஐடி நிறுவனங்களும் இன்னும் பலமான ஒரு இறக்கத்திற்கு தன்னை தயார் பண்ணலாம். இன்னைக்கு காலையில் தொங்கி இருக்கிற ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா முக்கியமான எல்லா குறியீட்டு எண்களுமே ஜப்பான், நிக்காய், ஆங்ஸாங், ஹாங்காங், காஸ்பி, சவுத் கொரிய சந்தை, சீனாவோட ஷங்காய் தவிர எல்லாமே ஒரு பொதுக்கி பார்த்தீங்க அப்படின்னா இறங்கி தொங்கி இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்மளுடைய எஃப்ஜெக்ஸ் நிஃப்டி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 100 புள்ளிகள் ஒரு கேப் டவுனில் இறங்கி தற்போது வியாபாரம் ஆகி வருகிறது. ஆகவே நம் சந்தைக்கும் ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் என்று சொல்லக்கூடிய வகையில் தோங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். நிஃப்டியோட ரேஞ்ச் பத்தி நான் சொல்லிட்டு இருக்கும்போது தொடர்ந்து நம்ம சப்போர்ட் லெவல்ஸ் 17,680 மேல 18,100 சொல்லிட்டு இருக்கோம். இந்த ரேஞ்சில தான் தொடர்ந்து அது வியாபாரம் ஆயிட்டு வர்றதை பார்க்கிறோம். அதுவும் இப்போ 18,100 கிட்ட போயிட்டு அங்கிருந்து அது இடித்து கீழ் நோக்கி இறங்கி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்ப கூட பாத்தீங்கன்னா எதை நோக்கி வந்துட்டு இருக்கு, 17,680 நோக்கி வந்துட்டு இருக்கு. அது தாக்கு பிடிக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது முக்கியமான விஷயம் அண்ட் 10-year பாண்ட் yield is hovering around this 3.4 and dollar index slightly started going up. So 109.6 கிட்டத்தட்ட இப்ப அந்த ஏற்றம் என்பது இன்னும் 110 தாண்டலன்றது ஆறுதலான விஷயம். ஆனாலும் அது ஏறி கொண்டிருப்பது பங்கு சந்தைக்கு எதிரானதாக பார்க்கிறோம். பிரண்ட் குரோட் விலை இறங்கியாச்சு, 91.6 அளவுக்கு இறங்கி இருக்கிறத பார்க்குறோம். இந்த இறக்கம் பொதுவாக உலக சந்தைக்கு எவ்வாறு பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது டிமாண்ட் குறையுது, பொருளாதாரம் வலிமை கொண்டுகிறது அப்படின்னு பார்த்தாலும் இந்திய சந்தைக்கு இந்த இறக்கம் என்பது ஒரு அனுகூலமான விஷயமாகவே பார்க்கலாம். அடுத்து எஃப்ஐஸோட நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர்கள் இப்போது விற்பவர்களாக மாறி இருக்கிறது பார்க்குறோம். 1,270 கோடி விட்டிருக்கிறார்கள். டிஐஸ் என்று சொல்லக்கூடிய உள்நாட்டு நிதி நிறுவனம் சேர்ந்து விட்டிருக்கிறார்கள். அது தற்போது ரெண்டு பேருமே செல்லராக இருக்கிறது நம்ம கவனிக்கத்தக்கது. கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய காலகட்டமாகவும் பார்க்கலாம். கேண்டில் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடைசியான கேண்டில் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர்ல நீளமான கேண்டில் வந்திருக்கு. இது நம்ம என்னன்னு சொல்றோம், திஸ் அ பியர் கேண்டில். ஸோ திஸ் பியர் கேண்டில் இஸ் கிவிங் அ ஐடியா தட் த மார்க்கெட் தெர் இஸ் அ வீக்னஸ் பட் அட் சேம் டைம் தெர் இஸ் அ புல் கேண்டில் பிஃபோர் தட் அதனுடைய சப்போர்ட்டும் இருக்குது. இப்போ தெர் இஸ் அ பிக் ஃபைட் பிட்வீன் புல்ஸ் அண்ட் பியர்ஸ். ஸோ இந்த ரெண்டு எல்லைக்குள்ளே தான் இப்போதைக்கிறாங்கிற வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம மார்க்கெட்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்ததா பேசிக்ஸ் வகுப்புன்றது 26 திங்கக்கிழமை ஆரம்பிக்குது. காலையில் 6-7 ஆல்பா ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல படிக்கிறதுக்கான ஒரு முயற்சி இது. ஸோ 5 ப்ரோக்ராம் சின்ன ஃபீ தான், 999 ஃபீல இந்த ப்ரோக்ராம் நடக்குது. ஸோ எல்லாருமே இதில் கலந்துக்கலாம், நீங்களும் இதை மற்ற வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் கரண்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அடுத்த பேட்ச் 3rd ஸ்டார்ட் ஆகுது அக்டோபர் மாதம். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா 8-9:30 எல்லா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் வேலையை முடிச்சுட்டு வந்து நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஒரு செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ற நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பயிற்சி. டெய்லி பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடர்ஸ்க்கு ஒரு முக்கியமான தகவலாக நிஃப்டியை வந்து நம்ம அனலைஸ் பண்றோம். 11 AM யூடியூப்ல லைவாக அதை நம்ம பார்க்கலாம். இன்றைய நாள் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.